ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு வீட்லேயே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதுபடி நீங்களும் வீட்லேயே இதை செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஒயிட் கலர் சாக் பீஸ் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் சேர்த்து அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் களிமண், அப்புறம் வந்து கார்ட்போர்ட் கிளே, இதெல்லாம் வச்சு நீங்க ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு மேல ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் கலர் ஹோம் மேடா ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வால் டெக்கர் பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்சர் பேஸ்டுக்கு பதிலாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டேங்க, அதை நல்லா ஜலிச்சும் எடுத்து வச்சுட்டேன். இனி வந்து இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு சூப்பரா இருக்கும். தேவைப்படும் போது கிராஃப்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் செய்யறதுக்காக நான் வந்து ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எடுத்திருக்கேங்க. பேபி பவுடர் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பவுடர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரியான எந்த பவுடர் வேணாலும், எந்த பிராண்ட் பவுடர்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கு கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் சாக் பீஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து அப்படியே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டையுமே எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு நான் இப்ப காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா சாக் பீஸை வந்து பவுடர் பண்ணி வச்சோம், அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 3 to 6 teaspoons வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 3 to 6 teaspoons அளவுக்கு எடுத்தா கூட ஒரே 1 teaspoon அளவுக்கு ஏதாவது க்ளூ சேர்த்துக்கோங்க. நான் வந்து நான் டாக்ஸிக் ஸ்கூல் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க அப்படியே தண்ணி மட்டும் சேர்த்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி பார்த்துருக்கேன், அதனால வந்து நான் இதை செஞ்சிருக்கேன். 1 teaspoon அளவுக்கு க்ளூ சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் ரிசல்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒயிட் கலர்ல தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்ல போஸ்டர் கலர் இருந்தா கூட ஒயிட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்ல வேற ஏதாவது கலர்ல உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலரை இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் தாங்க ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணிட்டு பில்டிங்ல வந்து ஏதாவது விரிசல் இருந்தாலோ அல்லது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோம் மேடா நீங்க ஃபிளவர் வாஷ் எல்லாம் ரெடி பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு திக்கா வேணுமோ அல்லது எவ்வளவு தின்னா வேணுமோ அதுபடி நீங்க தண்ணி கலந்துக்கோங்க. இப்ப நான் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பவுடர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுல இருந்தும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பவுடர் எடுத்துக்கிறேன். பேபி பவுடர் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆன பவுடரை கூட நீங்க வந்து இந்த மாதிரி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஹோம் மேடா பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடர் கூடயும் 1 teaspoon அளவுக்கு க்ளூ சேர்த்துக்கிறேன். ஃபெவிகால் இருந்ததுன்னா ஃபெவிகால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரலிக் பெயிண்ட் சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்க இஷ்டம் தாங்க. இல்ல சிம்பிளா நீங்க சேர்க்காம கூட இருக்கலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம செக் பண்ணி பாத்துரலாம். நம்மளோட சேனல்ல நடந்த கிவ்அவேக்கான 7 questionக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணவங்கல இருந்து லக்கி வினர்ஸ செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நேம் லிஸ்ட நவம்பர் 18 அன்னைக்கு நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி எல்லா மெயிலையும் 1 to 4 times செக் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால தான் இவ்வளோ நாள் கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ யாரோட பேரையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்கலிருந்து லக்கி வின்னர்ஸை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 பேஸ்ட்டுமே ரெடி ஆயிருச்சு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஹோம் மேடாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஒரு பேலட் நைஃப் எடுத்திருக்கேன். இந்த நைஃபை எடுத்துட்டு நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை வந்து நான் சரி பண்ண போறேன். பில்டிங்ல கீறல்கள் வெடிப்புகள் இருந்ததுன்னா அதை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஹோம் மேடா வாட்டர் கலர் பண்றதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிளவர் வாஸ் மாதிரியான ஹோம் டெக்கர் வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணலாம். முரல் ஆர்ட் பண்றதுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணலாம். கேன்வாஸ்ல நீங்க வந்து
பண்ண போறீங்க அப்படின்னா கேன்வாஸ்ல கூட நீங்க வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இப்ப நான் வந்து ரெண்டாவதா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, பவுடர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம், அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணியும் இதை வந்து நான் சரி பண்ணிக்கிறேன். இதை சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு 6-7 மணி நேரம் கிட்ட ஆகும். நம்ம கடையில வாங்குற பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சீக்கிரமாவே ட்ரை ஆயிரும், இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், ஆனா சூப்பரா இருக்கு. இதை வந்து நான் சுத்தமாவே கிளீனா இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் வீடியோல காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப 3 ஆப்ஷன் வரும், இதுல வந்து நீங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாக்கலாம். சூப்பரா ட்ரை ஆயிருச்சு, உங்களுக்கு வந்து இது தெரியும் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க எப்பவுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.